ஒரு சில வார்த்தைகளை கண்டிப்பாக பேச முடியாது, சில சென்டென்ஸாக பேசணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரணம் டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். இந்த மேடையில் வந்து கேஆர் ஃபிலிம்ஸ், அது அவர் வந்து நான் சரணன்னு சொல்ல மாட்டேன், ஒரு ஏனின்னு சொல்லலாம். ஏன்னா சினிமாக்காக சென்னைக்கு மொத மொதல் வந்தப்போ சாப்பாடு கிடைக்கலாம், நேராக அவர் ஆஃபீஸ் போயிடுவானே எங்கே இருக்கீங்க அப்படின்னு உடனே கூட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்துருவாரு. அவரை வச்சு வளர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கி அந்த மேடையில் நான் இருக்க ரொம்ப பெருமை. அதுக்கப்புறம் கிரணம் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க, ரொம்ப நாளாக வெயிட் பண்ண ஒரு மொமெண்ட். ஆனால் இதே மேடையில் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி, அதாவது May 1st வந்து என்னோடய ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆடியோ லான்ச் நடைபெற இருந்தது. அங்கே ஒரு விழா விவசாயிகளாக பண்ணணும்னு வச்சோம், பட் அதில் நின்றுச்சுன்னு ரொம்ப வருத்தப்பட்ட நேரில் கேஆர் ஃபிலிம் சரணன் வந்து கடவுள் மாதிரி எனக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொன்னார். உண்மையிலேயே ரொம்ப பெருமையாக இருக்கானே, ரொம்ப நன்றி. ஒரு சில வார்த்தைகள் மட்டும் விவசாயிகள் பற்றி சொல்லிக்கிறேன். நானும் எல்லோரும் மாதிரி சும்மா ஒரு பார்க்கணும் விவசாயத்தை, அவங்கள போய் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி தான் சும்மா அந்த இடத்துக்கு போனேன். பட் அவங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் கூட இல்லை, சுப்ரீம் கோர்ட்டில் பெட்டிஷன் கொடுக்குற கூட அவங்களுக்கு வந்து தேர் நாட் ஏபிள் டு ஐ மீன் எழுத தெரியல, அந்தளவு இருந்தாங்க. அப்போ அந்த ஒரு விஷயம் பண்ணுறதுக்காக தான் நான் ஒரு நாள் இருந்தேன். அப்போ அவங்க எல்லாம் ஒரே குடும்பம் மாறிட்டாங்க, நான் ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும் தான் இங்கேருந்து எடுத்து போயிருந்தேன். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து 12 நாள் அவங்க கூடயே தங்கியிருந்தேன். எனக்கு போகிறதுக்கு சட்டை வச்சு கூட அவங்க தான் கொடுத்தாங்க. அதாவது நம்ம உதவி பண்ணால் நம்மளுக்கு உதவி பண்ண மாதிரியான ஒருத்தவங்க அவங்க கஷ்டப்படுறாங்கன்ற ஒரு விஷயம். அதுக்காக என்ன பண்ண முடியுன்ற ஒரு சின்ன முயற்சி தான். நான் நிறைய பேச தெரில. எனிவே ஒரு ஒரு ஒரே ஒரு மனதில் காயப்படுத்துகிற விஷயம் என்னன்னா, நான் இந்த அப்பார்ட் ஃப்ரம் சினிமா, இப்போது ஒரு சிலர் மட்டும் எதை எடுத்தாலும் சினிமாக்காரங்க பண்ண மாட்டாங்களான்னு நிறைய ஃபேஸ்புக்கில் நான் திட்டு வாங்கியிருக்கேன். என்னடா சும்மா ஃபேஸ்புக்கில் எப்படியோ போட்டுட்ருக்கேன்னு. என்னோடய ஒரே ஆயுதம் வந்து ஃபேஸ்புக்கு தான், ஃபேஸ்புக்கில் போட்டு தான் இன்றைக்கி இந்த நிலவும் வந்திருக்கு. ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த டெல்லியில் வந்து போராடுறப்ப ரெண்டு பசங்க வந்து ரொம்ப மனசு உடஞ்சு சூசைட் பண்ணிக்கலாம் மரத்தில் ஏறினாங்க. அந்த விஷால் சார்லாம் வந்திருக்கப்போ அப்போ டிவிலலாம் வந்திருக்கும், மூணு விவசாயிகள் தற்கொலை முயற்சி, அந்த மூணு விவசாயி நான் தான், இனி விவசாயிகள் சேர்த்துட்டாங்க. அப்போ அந்த பையனை வந்து கேட்டப்போ என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டப்போ, இல்லைன்னா இந்த மாதிரி நான் விவசாயத்துக்கு எங்கள் அப்பா கடன் வாங்கியிருந்தாங்க, நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டு பேங்க்கில் போய் கேட்டப்போ விவசாயிக்கு வாங்கின கடனை கட்ட வைக்கல, நீ எதுக்குலாம் படிக்கணும்னு சொல்லி என்னை படிக்க விடாமல் பண்ணிட்டாங்கன்னா அதனால் இப்போ எனக்கு என்ன பண்ணுறது தெரிலன்னா, அந்த விஷயத்த நான் மனசில் ஓடிட்டே இருந்தது. 4 பேர்கிட்ட சொன்னேன். 4 பேரில் முதலாவது நான் பேசுனது நடிகர் சாரி இயக்குனர் அமீர் அண்ணன். அவர் அந்த பையனோட ஒட்டுமொத்த செலவு ஏற்றுட்டார். இன்றைக்கி அந்த பையன் காலேஜ் போயிட்டுருக்கான், அவருக்கு நன்றி இந்த ஸ்டேஜில் சொல்லிக்கிறேன். 2வது நான் போய் கேட்டது வந்து வெங்கடாச்சலம் கணபதி அண்டு சாரங்கன், இவங்களோட குழந்தைகள் படிப்பு உண்மையில ரொம்ப அழுதாங்க. அவங்கள பற்றி சொன்னோடனே நடிகர் சிவகார்த்திகேயன் வந்து அந்த அவங்களோட ஒட்டுமொத்த படிப்பு செலவை ஏற்றிருக்காரு, அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கடுத்து 3வதாக இந்த 2 குடும்பத்தை பற்றி ஐயா கண்ணு சார் 2 நாளைக்கு முன்னாடி என்கிட்ட ஃபோனில் பேசினார். இந்த மாதிரி அபி இவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு. நான் ட்ரை பண்ணுறியான்னு சொன்ன நேரத்தில் கரெக்டாக கேஆர் ஃபிலிம் சரணானன் வந்து எனக்கு ஒரு பெரிய கடவுளாக சொன்னாங்க, அவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க பப்ளிக்கு நாங்கள் மட்டும் தான் பண்ணுறோம்னு சொல்லலை, சினிமாக்காரங்களாக இல்லாமல் மனிதர்கள் இருக்காங்க, எல்லாருமே நம்ம ஒன்றா சேர்ந்து இணையணும் மட்டும்தான் என்னோடய கருத்து. அப்புறம் நேற்று நான் ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்லேயும் இந்த விஷயத்த போட்டேன். என்னோடய அக்கா பையன் வந்திருக்கான் தேவ், ஐயோ சாரி உங்களோட பெர்மிஷன் இல்லாமல் நான் மேடையில் கூப்பிட்டுக்கிறதுக்கு. என்ன பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சின்ன விஷயம் ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தேன், என்னென்னா யார் என்ன முடியுமோ அதை கொண்டு வாங்க அப்படின்னோடனே என்னோடய பெர்மிஷன் எல்லாமே இன்றைக்கி கிளம்பி வந்துட்டு சாரி ஸ்டேஜில் கூப்பிட்டதுக்கு. அவனோட பாக்கெட் மணியை அவன் சேர்த்துட்டு வச்சிருந்த 2500 ரூபாயை கொண்டு வந்து நான் விவசாயிகள் கொடுப்பேன்னு கொண்டு வந்துருக்கான். ஸோ இது மாதிரி எல்லாரும் அவர்களால் முடிந்ததை கொடுத்தனா கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணால் போதும், அவங்கள நம்ம ஃபினான்ஸெலாம் சப்போர்ட் பண்ணவே வேணாம், லைட்டாக லிஃப்ட் பண்ணால் அவங்க வந்துடுவாங்க. நன்றி, சாரி ரொம்ப நல்லா பேசிட்டோம், தேங்க்யூ. விவசாயத்தை பத்தி அவ்வளவு இதுவா பேசுறாங்க சமுத்திரக்கணியில. அதனால இந்த அபி சரவண ஐயாவால்தான் இந்த விழாவுக்கு நாங்கள் வந்திருக்கோம். இப்போ நன்றி.
கிட்டத்தட்ட இன்னைக்கு திருச்சி மாவட்டம் குடிக்க கூட தண்ணியில் சார். அந்த மாதிரி சூழ்நிலையில் நாங்கள் போராடுறதுக்காக சென்னைக்கும் டெல்லிக்கும் போயிருந்தோம். இந்த மாதிரி நிலைமையில் அந்த விவசாயிகள் ரெண்டு பேர் இறந்ததுக்காக இன்னைக்கு இந்த உங்களுடைய சினிமா ஃபிலிம் சார்பாக கொடுத்த உதவிக்கு கோடான கோடி நன்றி. எங்கள் விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக நன்றி.